இது பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது சின்ன பாவக்காய், குட்டி பாவக்காய். நமக்கு வந்து சென்னையில் பார்த்தோம்னா பெரிய பெரிய பாவக்காய் தான் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி பாவக்காய் வந்து மதுரை, விருதுநகர் அந்த மாதிரி தென் தமிழகத்தில் தான் இந்த பாவக்காய் கிடைக்கும். நம்ம சென்னையில் தேடி பார்த்தாலும் இந்த பாவக்காய் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் மக்கள் வந்து இதை வாங்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் இது கிடைக்கிறது கிடையாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பெரிய பாவக்காய் நமக்கு ரொம்ப கசப்பு இருக்கும். இதில் கசப்பு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சுகருக்கு வந்து நல்லது. எங்கள் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா சுகர் இருந்துச்சு, அவங்க வந்து டெய்லியுமே வந்து ரெண்டு மூணு பாவக்காவை பச்சையாகவே சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி செய்யணும்? அந்த பாவக்காவோட காம்பை ரெண்டு பக்கமும் வந்து கிள்ளி எடுத்துக்கணும். நம்ம கையாலேயே கிள்ளிக்கலாம், இது வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. கையாலேயே கிள்ளிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கணும். இது வந்து அதலக்கா அளவுக்கு வந்து தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதனால் வந்துட்டு நம்ம முதல்ல தண்ணியில் போட்டுட்டு நல்லா சுடு தண்ணியில் இதை போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணும். அது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம கையில் எடுத்து அழுத்தி பார்த்தனாலே அது வெந்திருக்கிறது நமக்கு தெரியும். அது வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு தண்ணியை நல்லா வந்து வடிய விட்டுடணும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த பாவக்காயில் முக்கியமான விஷயமே இந்த வெங்காயம் தான். வெறும் பாவக்காய் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கசப்பு தெரியும். இதில் நம்ம வெங்காயம் போடும்போது அந்த வெங்காயமும் பாவக்காயும் சேரும்போது நமக்கு கசப்பு அவ்வளோவா தெரியாது. குழந்தைங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்தே இந்த பாவக்காயையும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். வெங்காயமும் பாவக்காயும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஃப்ரை ஆகணும். இல்லைன்னா முதலே வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா பாவக்காவை போட்டு ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ரெண்டையும் ஒன்றா போட்டே வந்து அது நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராக மாறுறது தான் வந்து நமக்கு அந்த டைமிங். அது வரைக்கும் வந்து இந்த பாவக்காயும் வெங்காயம் வந்து ஒன்றா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோன்றனால உப்பு போட தேவைப்படாது. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு ரெண்டையுமே வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பாவக்காய் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சொன்ன மாதிரி இந்த காய் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல, கடைக்காரங்க வாங்கி கொண்டுட்டு வர்றதில்ல, ஆனால் கோயம்பேடு மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிங்க வாங்கி கொண்டு வர சொல்லி அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வந்து மதுரை, அரப்புக்கோட்டை, விருதுநகர் அந்த பக்கமாக வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சுற்றுலா மாதிரி போகிறீங்க இல்லை அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பக்கம் போங்க. ஸோ போயிட்டு ஸோ அங்கே வந்து என்ன கிடைக்குதோ அந்த நேட்டிவிட்டி காய்கறிகள், அந்த மண் சார்ந்த காய்கறிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், ஒரு மாற்றமாக இருக்கும். நம்ம வழக்கமாக சாப்பிடக்கூடிய தெரியல அதெல்லாம் ஆர்கானிக்கா இல்லை இன்ஆர்கானிக்கா அதெல்லாம் என்னன்னலாம் தெரியல. ஆனாலும் இந்த காய்கறிகள்லாம் வந்துட்டு உடம்புக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, ஒரு மாற்றாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.